ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ரசிகை. இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்லேருந்து தான் வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் பார்த்திங்கன்னா 4:30 கிட்ட ஆகுது. சரி, மதியானம் சாப்பிட்ட பாத்திரம் மட்டும் கலந்தது, அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடுக்கலாங்கிறக்காக அந்த பாத்திரத்தை வேகமாக கழுவிட்டு இருக்கேன். சாயந்தரம் மதியானம் வந்து மெய்டு வந்து விளக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க வந்து 12:30 வந்துடுவாங்க. அதனால் லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் செய்கிறோம், அதை தான் நான் கழுவிட்டு இருக்கேன். கையோடே கழுவி வச்சுருவேன் எப்பவும் சில சமயங்களில். இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறக்காக நான் படுத்துட்டேன், அதான் இப்போ கழுவிட்டுருக்கேன். பாத்திரம் கழுவின கையோடையும் கவுண்டர் டாப்பையும் லைட்டாக ஒரு தொடை தொடச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக தொடச்சிட்டேன். கவுண்டர் டாப்பு எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். பாருங்கள், அனுதான் இன்றைக்கி வந்து வாசு தெளித்து போடும் பொழுது ஆக்சுவலாக நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தலையெல்லாம் ஒரே பாரம் வந்துச்சு. மாத்திரை போட்டு நான் படுத்துட்டேன். என் பொண்ணு தான் வந்து பாத்திரம் கழுவி வச்சுட்டு வாசலில் கூட்டி கோலம்லாம் போட்டேன். அதே வேளை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நான் அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போதும் போதும். நல்லா இருக்கு, போதுவா? அதுக்குள்ள மூச்சு வாங்கிருச்சு. ஒரு நாளைக்கு கோலம் போடுறதுக்கு ஏன் பாப்பா? ஒரு நாள் போட்டேன், மூணு நாள். மூணு நாள் போடுறியோ? ஒரு நாள் சும்மா கோலம் போட்டேன், இன்னைக்கு காலையில ஒரு கோலம். சரி சரி, தலைச்சி வா. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவள் போட்டது சரி. அப்படியே வீராவையும் குளிக்க ஊற்றலான்னு பசங்க ரெண்டு பேரும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்போவுமே வீரா வந்து பசங்க பையன் பொண்ணு ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் ஊற்றுவாங்க. இப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வெயிலுக்கு நல்லா இதாக இருக்கு. குளிக்க ஊத்தி சட்டையெல்லாம் முட்டிச்சிருக்கு. வீரவை அவுத்து விட்டாலே இந்த விளக்க மாறு, செருப்பு, குளிக்கிற கப்பு இதுகளெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுது. அப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் இதெல்லாம் தூக்கிட்டு ஓடுது. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செல்ல பிராணிகள் வருதா, இப்படி தான் செய்யுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏய், சட்டையை பாருங்கங்க, அவையோண்டு சட்டையை போட்டு விட்ருக்கு, பத்தாவது சட்டையை. வீரா, டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுதுங்க. அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். நேற்று பார்த்தா இந்த முருங்கையை வந்து குரங்கு அப்படியே சாய்ச்சி விட்டுருச்சு, ஒடிச்சு விட்டுருச்சுங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியுதா, வாடிப்பூச்சு அவ்வளோயும் ஒடிச்சு சாய்ச்சிருச்சு. நான் ஒரு குச்சியை ஊனி கட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பப்பாளியும் பாருங்கள் ஃபுல்லாக பிடிச்சி வச்சிருச்சு. அது வந்தால் வரட்டும்னு விட்டாச்சு. அப்படியே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நானும் அனுவும் வந்து கொஞ்ச நேரம் செட்டில் விளையாடலான்னு ரெண்டு பேரும் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம்
அடுத்த வீடியோ அப்படியே உங்களுக்கு கன்னி பண்றேன். ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு வந்துட்டேன். பூ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாண்டு இருக்காங்க. கொரோனா சமயத்தில் வெளியில் விடுறதுக்கும் பயமாக இருந்ததுனால வீட்டுக்குள்ளேயே விளையாடுன்னு டென்னிஸ் பேட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஓப்பா. சரி, அவங்க ரெண்டு விளையாடட்டும், நம்ம இப்போ போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் வந்து இப்போ முள் முருங்கை அடை செய்யலாம்னு நான் எங்கள் வீட்டில் உள்ள முள் முருங்கையை பறித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் பறிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கும் உங்களுக்கு, சந்தையில் கூட அதை போய் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த முள் முருங்கை அடை வந்து சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இந்த நடுவில் உள்ள நரம்பை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா அந்த நரம்பு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா இலையிலையும் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன். இலையை ரெண்டாக முடிச்சுட்டு நடுவில் உள்ளது இந்த மாதிரி எடுத்துருங்க. இது மாதிரி எடுத்து எல்லாத்தையும் வச்சுருக்கேன் பாருங்கள். இது நெஞ்சு செலிக்கெலாம் ரொம்ப நல்லது. வரட்டு இருமல், நெஞ்சு செலி, இது எல்லாத்துக்குமே இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தடம் க்ளீன் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு வச்சு செய்ய போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி ஊற வச்சு அரைச்ச கூட செய்யலாம். ஆட்டி கூட இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதுனால் கொஞ்சம் ஊற வச்சு ஆட்டி எடுக்கணும். இது வந்து நம்ம நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா இப்போ இந்த முள் முருங்கை இலைய ஃபுல்லாக லைட்டை தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது நான் கடையில் வாங்கின மாவு தான். இது ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிக்சி ஜாரில் அரைச்ச தண்ணி இருக்கும் அதுவே ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. வேறு தண்ணி ஊற்றாங்க. இது ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தட்டை வரும். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஒரு கவர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி ஏதாவது தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இதில் தட்டிக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இதை தட்டிக்கலாம். ஓரத்தில் உள்ள வெடிப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தட்டியிருக்கேன். இப்போ இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்ச அந்த முள் முருங்கை அடையை இதில் போட்டுக்கலாம். கையில் வச்சுக்கிட்டு கவரை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும், பிஞ்சு போகாமல். இப்போ நல்லா இது எண்ணெய் ஊற்றிருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும். இது பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கம் வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் போட்டு எடுத்துக்கலாம். இது ஈவினிங் டைத்தில் நல்ல ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், சளிக்கும் நல்லது. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து முள்ளு முருங்கை வடை எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முள்ளு முருங்கை வடை ஃபுல்லாக அடைப்புலாம் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இதில் கொஞ்சம் ஜீனி தொட்டும் சாப்பிட்லாம். நாங்கள் ஜீனி தொட்டு தான் சாப்பிடுவோம், அதான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் அதை ஜீனி தொட்டு தான் சாப்பிடுவோம். ஜீனி வேணாம்னு நினச்சிங்கன்னா அடை சக்கரை கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நான் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். முள்ளு முருங்கை அடையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சுக்குமல்லி காபி போடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுக்குமல்லி காபி பவுடர் வந்து நான் வீட்டிலே அரைச்சது தான், சுக்கு மிளகு வரமல்லி இதெல்லாம் வச்சு அரைச்சது நான் வீட்டிலையே, அதை தான் இன்றைக்கி போட போகிறேன். சுக்குமல்லி காபிக்கு எப்போவுமே வந்து கருப்பட்டி சேர்த்து காஃபி போடுங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்து கொஞ்சம் வத்தி வரணும், அப்படி ஸ்லோலியே வச்சிடலாம். சுக்குமல்லி காபி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ சுக்குமல்லி காபி ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் என்ன டிஃபன்னு நம்ம பார்க்கலாம். காலையில உங்க அப்பாவும் பாப்பாவும் கிரவுண்ட்ல போய் விளையாட்டா போக மாட்டேங்கிறீங்களே. இந்த பக்கம் மட்டும் போயிடுச்சு, ஏறி ஏறி குச்சி எடுத்துட்டு நீங்க வந்தவன அதிட்ட பேசாம போன் பேசிட்டு இருக்கல, அதான் டென்ஷன் அவங்க மேல ஏறி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகுது. நான் வந்து இப்போ தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன், வரமிளகா போட்டு இதை தாளிச்சிடலாம். இப்போ எதுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சிருக்கேன்னா, எங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் டிஃபன் இன்றைக்கி, நாங்கள் எல்லாருமே ரைஸ் தான் சாப்பிடுவோம்னு ஏற்கனவே ஒரு பிளாகில் சொல்லியிருக்கேன்னா, பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அதுவும் வளரக்கூடிய பசங்களுக்கு ரைஸ் நைட்டில் கொடுக்குறது ரொம்ப நல்லது டிஃபனை விட. அதனால் இங்கே எப்போவுமே இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து ரைஸ் தான் எல்லாருமே எடுத்துக்கிறோம். எங்கள் அத்தை மாமாவுக்கு மட்டும்தான் நைட்டு டிஃபனு, நாங்கள் எல்லாருக்குமே ரைஸ் தான். ஒன்று அதுக்கு வந்து முட்டை பொறிச்சு சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா மதியானம் வச்சு வெஜிடபிள்ஸ் ஏதாவது மீதம் இருந்தால் வச்சு சாப்பிடுவோம், அது இல்லைன்னா கருவாடு இந்த மாதிரி எடுத்துக்குவோம். அதனால் அவங்களுக்கு மட்டுங்கிறக்கா தேங்காய் சட்னி கொஞ்சமும் இட்லியும் ஊற்றியாச்சு. தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன்னா வரமிளகா போட்டு இப்போ இதை தாளிச்சிட்டேன், சட்னியும் தாளிச்சாச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ எங்களுக்கு ரைஸுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் துவையல் அரைக்கலான்னு நான் வந்து தேங்காய் துவையல் அரைக்க போகிறேன். இந்த துவையல் வந்து சுடுகஞ்சி தண்ணி சோறு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் இப்போ அரைக்க போகிறேன். அது எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். பால் இப்போ தான் வந்துச்சு, வாங்கி காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பூண்டு பல், கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சிட்டேன்னா ஒரு பேர பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த துவையல், கொஞ்சம் சுள்ளும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும், தண்ணி சோறுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் நைட்டு தண்ணி சோறு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இட்லியும் வேக வச்சு எடுத்துட்டேன், எங்கள் மாமாவுக்கு இப்போ டிஃபன் வச்சு கொடுத்துர்லாம். என்ன ஒரு உள்ளத்தனம், எங்கே உடச்சிட்ருக்கிய?
இது பாருங்க எவ்வளோ பெரிய தேங்காய்னு ராமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா கையில் போட்டுக்காம. உடைச்சு பார்க்குறேனா என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உரித்து முடிச்சுட்டாங்க, பசங்க எல்லாம் சாப்பிட்ருச்சுங்க. எங்கள் மாமாவுக்கு டிஃபன் வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பால் நைட்டு குடிக்கிறதுக்கு பூண்டு நான் பாலில் போட்டு வேக வச்சு தான் குடிப்பாங்க. அதனால் பூண்டை உரித்து ஒரு நாலஞ்சு பல்ல பூண்டு இதில் போட்டு ஒரு டம்ளர் பாலை ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அது குதிச்சு கொஞ்சம் பூண்டெல்லாம் வெந்து வரணும், அது வரை வேகட்டும். பாருங்க இது எல்லாமே உரிச்சிட்டா எங்கள் என் ஹஸ்பண்டு. ஒவ்வொரு தேங்காயும் நல்ல சரி வெயிட்டாக இருக்குது. இந்த தேங்காய் ஃபுல்லாக நாலு தேங்காய் வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஆ நாலு தேங்காவுமே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், நல்ல சரியான காய். நாலு காய் நேற்று உரித்தது ரெண்டு இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள் அதையும். இது பாருங்கள், இது நேற்று உரித்தது கொஞ்சம் சின்னது, இது நேற்று உரித்தது, இது ரெண்டும், இது நாலு இன்றைக்கி உரித்தது பாருங்கள். நல்ல பெரிய தேங்காய், இப்போ இதை ஃபுல்லாக அள்ளி போடணும். எல்லாத்தையும் உரித்து போட்டுட்டு போயிட்டாங்க. நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ஒரு கூடையில் அள்ளி போட்டு வெளியில் வச்சிடணும். அப்புறம் கீழே கிடக்கிறதையும் ஒரு வழியாக கூட்டிடலாம்ட்டு கூட்டி அள்ளி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இந்த பாலும் நல்லா கொதிச்சு வச்சிருச்சு, இதில் உள்ள பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் பனங்கல்கண்டை போடுவேன். பனங்கல்கண்டை பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதை தான் நான் போட்டுக்கிறேன். அதை போட்டு அவர் காத்தி விட்டுறேன். எங்கள் மாமா சாப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, அவங்களுக்கு பால் ஆற்றியாச்சு, கொடுத்துடலாம். இப்போ எங்களுக்கு தண்ணி சோறு ரெடி பண்ணிட்டேன். தண்ணி சோறு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறது. அதுக்கு இந்த துவையல் வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டி பண்ணுறேன். எல்லாருமே டிஃபன் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி சாப்பிட்டு பாத்திரம் மட்டும் கிடந்துச்சு, ஏன்னா சாயந்தரம் தான் கழுவுனதுனால கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் கிடந்துச்சு. அதை மட்டும் டக்கு டக்குன்னு கழுவி வச்சிடலான்னு வேகமாக கழுவிடலான்னு கழுவிட்டு இருக்கேன். ஏன்னா நைட்டு வந்து என்ன வேலையாக இருந்தாலும் பாத்திரத்தை கழுவிட்டால் நம்மளுக்கு சிங்கும் நீட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். என்றைக்காவது சில சமயம் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும், அப்போ மட்டும் நம்ம விளக்காமல் போட்டு வச்சிடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, விளக்கியே ஆகணும்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்படி இருந்தால் கிச்சனும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரம் விளக்கியாச்சு, இதை ஃபுல்லாக கவுண்டர் டப்பு க்ளீன் பண்ணிட்டேன், எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8:30 தான் ஆகுது, இப்போவே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு விழா கூட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.